இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடை குறைப்பதற்கு 7 நாளைக்கு 7 வகையான தோசை செஞ்சு காட்டுறேன்ப்பா. எப்பவுமே நம்ம வீட்டில் தோசை மாவு இருக்கும்ப்பா, அந்த தோசை மாவு வச்சுதான்ப்பா இன்னைக்கு ஹெல்தியான டேஸ்டான வெயிட் லாஸ் தோசைகள் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த தோசைப்பா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சக்கரை நோயாளிகளுக்கு இந்த தோசை ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. டயட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த தோசை வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்பப்பா நான் 1 கப்பு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தோம், ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நான் பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். ஊற வச்ச தண்ணியையும் ஊற்றிக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கிடுவோம். ஒரு சின்ன இஞ்சி துண்டு போட்டுக்கிடுவோம், கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். கொஞ்சோன்னு சீரகம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் இதை உங்களுக்கு மிக்சியில் அரைச்சி கொண்டு வரேன். பாசிப்பயிரை மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்தாச்சுப்பா. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம வந்து தோசை மாவு, நம்ம எப்பயும் ஊற்றுவோம் இல்லையா, தோசை மாவு அரிசி மாவு, இது வந்து அந்த இது. எப்போ நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே இந்த தோசை மாவு இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சோண்டு நைட்டு நீங்கள் பாசிப்பயிரை ஊற வச்சு இப்படி காலையில் அரைச்சிட்டு இந்த தோசை மாவு ஒரு 1.5 கரண்டி ஊற்றிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு பாசிப்பயிர் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு தோசை தவா வச்சுருக்கோம். தோசை தவா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிடுச்சுப்பா, தோசை தவா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன். எவ்வளோ அளவுக்கு மெல்லிசாக பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக பரப்பிக்கோங்க. இப்போ ஓரம்லாம் இன்னும் வேகாமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நடுவில் மட்டும் கலர் மாறி இருக்குது, ஓரங்கள் வேகட்டும். 1 கால் ஸ்பூனு நெய் விட்டுக்குருவோம். நெய் விடும்போது நல்லா நெய்யுடைய வாசம் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நல்லா மேலே ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு, நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம இதை வந்து பிரட்டி போட்டுக்குறோம். இப்போ நம்ம அடுப்பை மீடியத்தில் வச்சே பிரட்டி போட்ட பக்கம் வேகட்டும். வெந்துருச்சுப்பா, எடுத்துடலாம். பாருங்கப்பா நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. அடுத்த தோசைக்கு போயிடலாம்ப்பா. இது சம்பா கோதம்பை ரவை. இப்போ இதில் தான் நம்ம தோசை செய்ய போகிறோம். இப்போ நான் இதில் வந்து 1¼ கப்பு அளவுக்கு சம்பா கோதுமையை ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். நான் வந்து ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ரவை முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து 1¼ கப்பு கோதுமை ரவா ஊற வச்சுருந்தோம். 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இது வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். நல்லா மலர்ந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை மட்டும் ஊற வச்சா போதும். நம்ம எப்பவுமே மாவு வச்சுருப்போம், அரிசி மாவு வச்சுருப்போம் இட்லி தோசைக்கு ஊற்றுற. அதை வந்து நம்ம இதில் வந்து 1-2 கரண்டி மட்டும் ஊற்றிக்கிடுவோம். 1/2 ஸ்பூனு பெப்பர் பொடி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். பிங்க் சால்ட்டுப்பா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். இப்போ இதை எண்ணத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி கலந்துக்குவோம். லைட்டாக தண்ணி கலந்துக்குவோம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு தோசை நல்லா மெல்லிசாக பரப்புறதுக்கு வரும். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். தோசை சட்டி வச்சுருக்கோம். தோசைக்கல் சூடாகட்டும். தோசைக்கல் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் இருக்கலப்பா, வெங்காயத்தை நம்ம பாத்தியாக வெட்டி கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டு இதில் எண்ணெய் தொடக்கிறோம். எண்ணெய் வெங்காயத்தில் கொஞ்சம் எண்ணெயை வச்சு தடவும் மேத நம்மளுக்கு தோசை மெல்லிசாக வரும். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தோசை ஊற்றிக்கணும். எவ்வளோ மெல்லிசாக பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரப்பிக்கலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். 1/2 டீஸ்பூன் லைட்டாக நெய் விட்டுக்குருவோம். இல்லாட்டா கீழே வந்து உங்களுக்கு தீஞ்சிருவோம், அதனால் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிடுவோம். இப்போ மேலே ஃபுல்லாக
நல்லா வெந்திருச்சு கலர் மாறி இருக்குப்பா இப்போ இத வந்து திருப்பி போட்டுக்கோ திருப்பி போட்ட பக்கமும் மீடியத்தில் வச்சு வேக விடுவோம் இப்பப்பா கீழே வெந்துருச்சு மடக்கி வச்சுக்குவோம் நல்லா முறுகலாக இருக்குப்பா மடக்கி விட்டுக்குவோம் பிளேட்டில் எடுத்து மாற்றி விட்டுக்குவோம் நல்லா முறுகலாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நான் ஒரு ஆளுக்கு தான்ப்பா செஞ்சுருக்கேன் இப்போ எல்லாமே நான் வந்து செய்கிற தோசை அப்புறம் ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ கோதுமை ரவா தோசை செஞ்சு காமிச்சிட்டேன் நீ அடுத்த தோசை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போப்பா நான் சுண்டல் எடுத்திருக்கேன் இது ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஆளுக்கு கரெக்டாக வரும் இதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ மிக்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த சுண்டலை வந்து ஊற வச்சோம் இல்லையா சுண்டலை இந்த சுண்டலை வந்து மிக்சியில் போட்டுக்கிடுவோம் இப்போ இதில் கொஞ்சம் ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கிடுவோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கிடுவோம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கிடுவோம்ப்பா உங்களுக்கு இதை மிக்சியில் அடித்து கொண்டு வரேன் இப்போ நம்ம சுண்டலை மிக்சியில் அடித்து கொண்டு வந்தாச்சு இப்போ நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா அந்த தண்ணி ஃபுல்லாக ஊற்றி அடிச்சிருக்கேன்ப்பா நீங்கள் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம் நல்லா கெட்டியாக தான் இருக்குது இப்போ நம்ம சுண்டலை பவுலில் மாற்றியாச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு கரண்டி அரிசி மாவு போட்டுக்கிடுவோம் இது வந்து இட்லி மாவு நம்ம வீட்டில் எப்பயும் ஆட்டுவோம் இல்லையா தோசைக்கு இட்லிக்கு அதுக்குரிய மாவு எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து இட்லி மாவு வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு என்ன டயட்டில் இருக்கிறவங்க அப்பப்போ நீங்கள் சுண்டல் ஊற போட்டுக்கோங்க பாசி பயிர் ஊற போட்டுக்கோங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றா ஊற போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் பிங்க் சால்ட்டுப்பா வெயிட் லாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம் கால் ஸ்பூன் மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம் இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இல்லை வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மஞ்சப்பொடியும் மிளகுப்பொடியும் சேர்த்துக்கோங்கப்பா சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ மாவு வந்து கெட்டியாக இருக்குது மாவு கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம கேஸ் பக்கம் போய்த்திருவோம் இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம் தோசைக்கல் வச்சுருக்கோம் சட்டி சூடாகட்டும் சட்டி சூடாகிடுச்சு நம்ம வெங்காயத்தில் கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய் விட்டு எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்குவோம் இப்போ நம்ம தோசையை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா மெல்லிசாக முறுக்கலாக வரும் மாவை ஊற்றிக்கிடுவோம் எவ்வளோ மெல்லிசாக பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரப்பிக்குவோம் கேஸாக மீடியத்தில் வச்சு வேக விடுவோம் இப்போ கால் டீஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம்ப்பா ஒரு மூணு சொட்டு விட்டுக்குருவோம் இப்போப்பா மேலே ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு மாவு ஃபுல்லாக வெந்துருச்சு இப்போ நம்ம தோசையை பரட்டி போட்டுக்குவோம் அதே மாதிரி திருப்பி போட்ட பக்கமும் மீடியத்தில் வச்சு வேக விடுவோம் இப்போ இந்த தோசை கல்லப்பா நான் வந்து ராஸ் குக்குவரில் வாங்கினேன் ராஸ் குக்குவர்னா ஜாக் கிச்சன் அவங்க வந்து ராஸ் குக்குவர் ஷாப் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட வாங்கினோம் இப்போ அவங்க வந்து ஆன்லைன்லேயும் சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு வேணும்னா இப்படி தோசைக்கல் இப்படி உங்களுக்கு நல்லா பேப்பர் தோசை மாதிரி நல்லா வரும் உங்களுக்கு வேணும்னாக்க உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன் நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க ஆன்லைன்லேயும் பண்ணுறாங்க ஃபோன் நம்பர் தரேன் நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க இப்போ நம்ம வெந்துருச்சு தோசை இப்போ நம்ம திருப்பி போட்டு ரோல் பண்ணிக்கிறோம் மடக்கி விட்டுக்குவோம் இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் நல்லா தோசை வந்து முறுகலாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம சுண்டல் தோசை ரெடி ஆயிடுச்சுப்பா இப்போ நம்ம அடுத்த தோசைக்கு போவோம் இப்போ மாவுப்பா கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கிது இப்போ உங்களுக்கு நான் இதில் ஒரு கப்பு சோள மாவு எடுத்திருக்கேன் இது ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம் இப்போ ரெண்டு கரண்டி தோசை மாவு போட்டுக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் பிங்க் சால்ட்டு கொஞ்சோண்டு நல்லா வாசமாக இருப்பா சீரகம் போட்டால் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிடுவோம் கால் ஸ்பூனு மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம சோள மாவும் அரிசி மாவும் போட்டிருக்கோம்ப்பா தோசை மாவு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்துக்குவோம் இப்போப்பா தண்ணி பத்தலை நல்லா தண்ணி கலந்துக்குவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா
கலந்தாச்சுப்பா. இந்த இப்படி இருக்கணும், மாவு இப்படி இருக்கணும். இப்போ நம்ம தோசைக்கல் பக்கம் போயிடுவோம். இப்போ தோசைக்கல் சூடாக இருக்குப்பா. நம்ம வெங்காயத்தை வச்சு எண்ணெயை தடவிக்கிறோம். ஒரு மூணு செட்டு நெய் விட்டுக்குறோம்ப்பா. இப்போ மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இதை பிரட்டி போட்டுக்குருவோம்ப்பா. பிரட்டி போட்டிருக்கோம்ப்பா. இப்போ நம்ம பிரட்டி போட்டிருக்க பக்கமும் வேகட்டும் நல்லா. இப்போ நம்ம பிரட்டி போட்ட பக்கமும் வெந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இது சோளமாவு தோசைப்பா. எவ்வளோ முருகலாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அடுத்த தோசை செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. இது வந்து கம்பம் மாவுப்பா, நான் கடையில் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம கப்பில் மாற்றிக்கிறோம். இது கம்பு ஒரு கப்பு எடுத்துருக்கோம், கம்பம் மாவு. இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ இதில் இது தோசை மாவுப்பா, ரெண்டு கரண்டி தோசை மாவு போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். அரை ஸ்பூன் மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம்ப்பா. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விடுவோம். மாவை நல்லா இப்படி தண்ணியாக வச்சுக்கோங்கப்பா. நல்லா தண்ணியாக இருக்குது. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் ஊற்றுவோம். இப்போ நல்லா பரப்பியாச்சுப்பா, நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வேக விடுவோம். ஒரு 3 சொட்டு நெய் விட்டுக்குருவோம். இப்போ மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து தோசையை பிரட்டி போட்டுக்குவோம். பிரட்டி போட்ட பக்கமும் கொஞ்சம் வேகட்டும்ப்பா. இப்போ கீழே நல்லா வெந்துருச்சுப்பா. இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ கம்பமாவு தோசை ரெடி ஆயிடுச்சுப்பா. நல்லா முருகலாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அடுத்த தோசைக்கு போயிடலாம்ப்பா. இது கேப்பமாவு, கடையில் தான் வாங்கியிருக்கோம். இதில் வந்து பாக்கெட்லேருந்து போட்டுக்குவோம். இப்போ இதை பவுலில் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம 2 கரண்டி தோசை மாவு போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டு போட்டுக்குருவோம். வெயிட் லாஸ்க்கு கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம்ப்பா. கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு மாவு நல்லா ஊறட்டும்ப்பா. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சுப்பா, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தோசைக்கல் பக்கம் போயிடுவோம். கேப்பமாவு தோசைப்பா, பக்கம் கேப்பமாவு தோசை ஊற்றி காமிக்கிறேன். நல்லா மெல்லிசாக பரப்பிக்கணும்ப்பா. எவ்வளோ பரப்ப முடியுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு மெல்லிசாக பரப்பிக்கணும். இப்போ நம்ம மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். ஒரு 3 டிராப்ஸு நெய் போட்டுக்குருவோம். இப்போ மேலே ஃபுல்லாக வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம பிரட்டி போட்டுக்குவோம். பிரட்டி போட்ட பக்கமும் வேகட்டும். இப்போ அவ்வளோதான்ப்பா. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, கேப்ப தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, முருகலாகவும் இருக்குது. அடுத்த தோசை செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அதில் வந்து ஒரு கப்பு ஒரு பிடி முருங்கையில் போட்டுக்கிடுவோம். நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு சீரகம். அந்த சீரகம் வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 10 வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு,
இப்பப்பா நம்ம வந்து நம்ம நார்மலா நம்ம வீட்ல தோசைமாவு வச்சிருப்போம் இல்லையா அதே இத வந்து நம்ம இதெல்லாம் கலந்துக்குறோம் இப்ப நல்லா எல்லாத்தையும் mix பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி இருக்கணும்ப்பா அது மாவு வந்து நம்ம கொஞ்சமா தான் போட்டுறோம் நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயமும் முருங்கை இலையும் நம்ம நிறைய போட்டுறோம் அதனால இந்த அளவு வச்சுக்கோங்க நெய் கொஞ்சம் போடுவோம் நெய் எதுக்கு போடுறோம்னாப்பா அந்த முருங்கையுடைய இலைக்கும் இந்த நெய்க்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டுருவோம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் சிம்மில் வச்சுருப்போம் இல்லாட்டா கீழே வந்து அடி பிடிச்சிரும் இப்போ எடுத்து பார்ப்போம் இப்போ லைட்டாக வந்து வெந்திருக்கு கீ பக்கம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம பிரட்டி விடுவோம் நம்ம வந்துப்பா இதில் வந்து நிறைய கீரை சேர்த்துருக்கோம் கொஞ்சம் மாவு தான் சேர்த்துருக்கோம் அரை ஸ்பூனு நெய் சேர்த்துருக்கோம் இப்போ நம்மளுக்கு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது உங்கள் வீட்டில் முருங்கை இலை ஊத்தாப்பம் செஞ்சு பாருங்கள் அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்